வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அருமையான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிருந்திருக்கு. ட்ராக்மேன், சூப்பர்வைசர், ஹிந்தி டைப்பிஸ், ஆப்ரேட்டர், எலக்ட்ரிஷியன், வெல்டர், பிளாக் ஸ்மித், குக்குன்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் ஒரு 246 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்மேனுக்கு ஒரு 14 வேகன்சியும், சூப்பர்வைசர் அட்மின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேகன்சியும், சூப்பர்வைசர் ஸ்டோருக்கு ஒரு 13 வேகன்சி, சூப்பர்வைசர் சிப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சி, ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 10 வேகன்சியும், ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷனுக்கு ஒரு 35 வேகன்சியும், எலக்ட்ரீஷியனுக்கு 30, வெல்டருக்கு ஒரு 24, எம்எஸ் பிளாக் ஸ்மித்துக்கு ஒரு 22, எம்எஸ் குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஃபீமேல் கேண்டிடேட் யாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்மேன், சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப்பிஸ்ட், ஆப்ரேட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், இந்த எல்லா ஜாப் கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா 18-27 வயசு இருக்க யாருனாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுபோக எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கில் ஒர்க்கர், பிளாக் ஸ்மித், குக்கு, இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18-25 வயசு இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுபோக எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு எப்பவும் போல் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் உண்டு. இப்போக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எஸ்பிஐ பேங்கோட லிங்க் கொடுத்துருங்க, ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி அதோட ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் ஹிந்தியில் இங்கிலீஷ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி உங்களோட ஃபோட்டோகிராஃபெலாம் நீங்கள் ஒட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம், ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிக் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டில் அதை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணி இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க, என்ன போஸ்ட் அனுப்புறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக ஃபில் பண்ணி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி அனுப்பலன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்மேனுக்கு நீங்கள் +2 சயின்ஸ் சப்ஜெக்டில் முடிச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சு ப்ளஸ் மெட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் சிப் சார், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். அப்படின்னு 11th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹிந்தி டைப்பிஸ்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் ஆர் ரேடியோ மெக்கானிக் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரீஷியன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தால் ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தால் போதும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் எலக்ட்ரிக்கல் ஆர் கேஸ் இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கில் ஒர்க்கர், பிளாக் ஸ்மித், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கில் ஒர்க்கர், குக், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் நாலேஜ், அதுக்கப்புறம் அது எப்படி சமையல் பண்ணுங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சதா மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கான பேட்டர்ன் வந்து நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போக வேண்டியது இருக்கும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.